இது நம்ம பைசா செலவே இல்லாம தயாரிக்கிற ஓரம் இத நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம செடிங்களுக்கு கொடுத்தா போதும் நல்லா செடிங்கள்லாம் வந்து சூப்பரா வளரும் இதுல என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்படி பாருங்க இது வந்து நம்ம டீ தூள் கடை வேஸ்ட் டீ தூள் இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு நிறைய டீ தூள் கிடைக்காது நீங்க டீ கடையில எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அவங்க கீழே தான் கொட்டுவாங்க நீங்க கேட்டீங்கன்னா அதை ஃப்ரீயாவே தருவாங்க ஒரு பையோ ஒரு டப்பாவோ நம்ம கொண்டு போய் வச்சுட்டா போதும் அவங்க அதை கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம ஈவினிங் போய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த டீ தூள் அதை காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா வெங்காயத்தோல் டெய்லி வந்து நம்ம வெங்காயம் கட் உரிப்போம்ல அந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் முட்டைத்தோல் இது எல்லாத்தையும் ஒரு பேப்பர் போட்டு நல்லா பறந்த மாதிரி வச்சிடுங்க ஒரு கவர்ல என்ன போட்டு வச்சீங்கன்னா புழு பிடிச்சிடும் இதை எல்லாத்தையும் நல்லா அப்படியே பரப்பி காய வச்சுடுங்க தீத்தூளியும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க பிளஸ் அது கூட வந்து மண்புழு உரம் அப்புறம் மாட்டுச்சாணம் அப்படி இல்லைன்னா ஆட்டு உரம் இது எல்லாம் கிடைச்சாலும் போடலாம் இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைச்சாலும் பரவாயில்ல அதையும் இது கூட போட்டுக்கோங்க நான் இந்த முட்டைத்தோல் வெங்காயத்தோல் அப்புறம் வாழைப்பழம் நம்ம வீட்டில் வாழைப்பழம் சாப்பிடுவோங்களோ அந்த தோல் அதையெல்லாம் உலர்த்தி அதை வந்து மிக்சில போட்டு ட்ரைன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ட்ரை பண்ணாதான் வந்து நல்லா சீக்கிரமா மகும் நம்மளுக்கு அதனால நான் அதை ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன் அது கூட நான் மண்புழு உரம் சேர்த்துருக்கேன் டீத்தூள் உலர வச்ச டீத்தூள் சேர்த்துருக்கேன் ஆட்டு புழுக்க அது பேக்கெட்லேயே கிடைக்கிது நான் ஏற்கனவே பிக்சர் உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த ஆட்டு புழுக்க அதையும் வந்து நான் மிக்சியில போட்டு ட்ரைன் பண்ணிட்டேன் அதையும் போட்டிருக்கேன் இப்போ நீங்க இதெல்லாம் ட்ரைன் பண்றதுக்கு தனியா ஒரு ஜார் வாங்கி வச்சுக்கோங்க செடிக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம நம்ம யூஸ்வலா போடுற மிக்சியில போட்டு அரைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஜார் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அரைச்சிக்கலாம் நான் அப்புறம் இது கூட கொஞ்சம் முன்னாக்கு போட்டேன் ஏன்னா எதுவும் புழுகிழ வராமல் இருக்கிறதுக்காக அது அது மட்டும் இல்லாம அந்த டிரைகோடர்மா விரிடியும் அசோஸ் பாஸ்போ பாக்டீரியா இது மூணையும் கலந்துருக்கேன் இப்ப இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப பாருங்க இந்த இதை எல்லாத்தையுமே நம்ம செடிக்கு ஒரு கைப்பிடி போட்டா போதும் மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த உரம் போட்டாலே போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ